ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். குழிப்பணியாரத்தில் இப்போ நான் காரம் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையானது என்னென்னா, மாவு, ஆனியன் வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கேரட் துருவிக்கோங்க, கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மாவு வந்து நீங்கள் ஆப்ப மாவும் யூஸ் பண்ணலாம், நார்மல் மாவுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்பத்துக்கு அரைக்கிற மாவே யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக வரும். ஆப்ப மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்பம் செய்கிற வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் இதில் ஆட் பண்ணலை. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். பணியாரக்கல்லை வச்சு சூடானவுடனே இந்த மாதிரி ஒரு எண்ணெயோ நெய்யோ வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மாவு ஊற்றும்போது அந்த குழியோட லெவலுக்கு மேலே வரைக்கும் ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு வந்து திருப்பி போடும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு வந்து திருப்பி போடும் போது இப்போ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி போடும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வேக விடணும். கொஞ்சம் கலர் கம்மியாக நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்காது. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இப்போ 2-3 மினிட்ஸ் வெந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த குழிப்பணியாரம் கூட வந்து நீங்கள் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.